இது லாக்டவுன் டைம், நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். அடுத்த கிரகத்தில் மனுஷனுக்கு எப்படி வாழ முடியும், வாழணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த பூமியில் எப்படி வாழன்ற அளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் சொல்வார். என்ன ஒரு ஆள் கூட சொன்னார், சார் நீங்கள் டிவியில் பேசும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப லாபங்க, கரண்ட் பில் மிச்சம், டிவி ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் வர நேரம். இது வந்து அவர் பாராட்டுறாரு, அப்புறம் அப்புறம் இருக்கட்டும், அவர் ஏதோ ஒரு வேதனை வெளிப்படுத்துருக்கு. காரணம் எதுக்குன்னா, சின்ன சின்ன நகைச்சுவை எந்தெந்த இந்த இடத்துல இருக்குது, சினிமா தொழில் வந்திருக்காங்க, நம்ம பட்டிமன்ற தொழில் இருக்காங்க. அன்றைக்கே ஒரு பொண்ணு கேட்டுச்சு, ஏமா நேற்று நீ உன் காதலனை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போகணும்னு சொல்லி நைட்டு 11 மணி கிளம்பினே, என்னாச்சு? என்னடி பட்டிமன்ற நடுவரை கூப்பிட்டு போனாலே தப்பு தான், என்னாச்சு? பஸ்ஸாக அண்டுக்கிட்டு பஸ்ஸில் ஓமா ட்ரெயினில் ஓமான்னு ஒரு பட்டிமன்றம் பண்ணார், அதுக்கு ரெண்டுமே போயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு நேர காலம் தெரியாமல் இப்போ அந்த துறை, இப்போ சினிமா துறையில் வந்திருக்காங்க. எந்த இடத்துல பார்க்குற விஷயங்களை பூரா அப்படி உள்வாங்கிக்கிட்டு நகைச்சுவை வெளியே வரும். சினிமா துறையில் ஒரு நடிகை போய் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, ஐயோ என்னை அந்த ஆள் கற்பழிச்சிட்டாருங்க. என்றைக்குமா? அது ஒரு 1.5 மாதம் ஆகும், 1.5 மாதத்துக்கு இப்போ நம்ம ஏற்பாடு கொடுக்குறேன், அது நான் ஷூட்டிங்கிட்டே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த அப்படி எந்த இடத்துல எப்போ வரும், ஏன்னா காற்று நுழைய முடிய இடத்துல கூட நகைச்சுவை நுழைய முடியுன்னு சொல்லுவாங்க. அதுவும் போக சீசன் சீசனுக்கு வரும், இப்போ வந்து எக்ஸாம் நடக்கிற சீசன், இங்கே தான் வந்து அவன் விவசாயிகள்லாம் விதை விதைக்கிற மாதிரி பேப்பரில் இங்கு தீர தீர எழுதுறது. அது இன்னொரு விஷயம், ஒரு மாதிரி எழுதி விடுறது, அது ரைட்டு மாதிரி எழுதுக்கும். அணுவின் அமைப்பை பற்றி எழுதுக, அப்படி ஒரு உதர் உதறிட்டு அணுவின் அமைப்பை பற்றி எழுதுக. இவள் நல்ல உயரமான பெண், செம்மக்கட்டை, புருவம் நீண்ட புருவம், அகண்ட தாடை, ஆனால் அவங்க அப்பந்தே ரொம்ப ஒரு மடைய சாம்பிராணி மாதிரி தேவையில்லாத ஒரு ஆளாக இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு 15 பக்கம் எழுதியிருக்கேன். அணுவின் அமைப்பு அவர் கேட்டது அங்கே, இவன் பார்த்த வழியே எழுதியிருக்கான். இது ஒரு கற்பனை வளர்ச்சி தான். காரணம் என்னென்னா, சின்ன வயசில் பேச பழகிறதான், சின்ன சின்ன வயசில் பேசுவோம்ல. அன்றைக்கி ஒருத்தர் பையன் சொல்லியிருக்கான், வர்ற 7 மே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜும் லீவு அப்படின்ட்டுருக்கான். பதறிட்டாங்க, என்னடா ஒரு இது, அடுத்து நடக்கப்போ எப்படி அப்படி சொல்கிற, 7 மே அப்படின்னா விசேஷம், ஸ்கூல் காலேஜ் லீவ் வரைக்கும் என்ன நடக்க போகுது? இல்லை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டேன். கடைசியாக அவன் எதவோ சொல்ல போகிறான் போலன்னு சொல்லி பதறி போய் முக்கால் மணி நேரத்தில் நிறைய ஞாயிற்றுக்கிழமை சுருக்கமாக சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா பேரெல்லாம் அந்த காலத்திலேயே பத்திரிக்கையில் வந்திருக்கடா, ஆச்சரியமாக இருக்கடா, எந்த பத்திரிக்கையில்? அவர் கல்யாண பத்திரிக்கையில் தான். ஏ நம்ம என்னமோன்னு சொல்ல போகிறான்னு எதிர்பார்ப்போம், டப்புன்னு முடிச்சிருவாங்க. ஏன்னா அது ஒரு பக்கம் இன்னைக்கு கழிச்சோக்குன்னு வந்துருச்சுல, ஒரு கிராமத்தில் ஒருத்து பக்கம் கத்திரிக்காய் கூட்டாக வைக்கிறாங்க, இங்கிட்டு வெண்டிக்காய் குழம்பு, இங்கிட்டு முருங்கக்காய் துவையல், ஏன் அப்படின்னு தெரில. அது குக்கராம்மா சமைச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை, நான் எங்கிட்ட யோசிச்சுக்கிட்டு கால்குலேட்டர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது எப்படி கூட்டு பார்க்கலாம்னு சொல்லி அவன் சொல்லிட்டு விரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆள் வயசானவர் நடந்தே போய்கிட்டே இருந்தாரான், திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, கிட்டுக்கிட்டு பார்த்துருக்காரு கடையை ஒன்னங்கானா படக்குன்னு மீசை பிடிங்கி பிடிங்கி தின்னுருக்காரு, ஏன் அப்படின்னு தெரியல, ஏன்னா அது முறுக்கு மீசையா. யோசிச்சு பார்த்துட்டு நினைக்காது, லேட்டாக வந்தேன், லேட்டாக வந்தோன்னு சின்ன பெல்கேஜி போய் சர்ச்சில் உள்ள ஃபாதரை கூப்பிட்டு வந்திருக்கான், பாத்தியா திகச்சிட்டார், என்னடா நீங்கள் லேட்டாக வந்தால் ஃபாதரோடு வாங்க அப்படின்னீங்க, அவர் அவங்க ஃபாதரோடு வாடாண்டா சர்ச்சில் உள்ள ஃபாதரை கூப்பிட்டு வந்திருக்கான். ஒன்று லேட்டாக வந்தால் உங்கள் அப்பாவோட தான் வர சொன்னேன், ஏன் உங்கள் அப்பா எங்கே? எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு லேட்டாக போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஆஃபீஸ் போயிருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. குடும்பமே லேட்டு குடும்பம், உங்கள் பல குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள் கட்டுப்போம், இவங்க தான் லேட்டு குடும்பம், வர்றவங்க டோட்டலாகவே வர்றது. அது ஒரு பக்கம் நடக்கும். பாம்பளை ஒரு லேடிஸும் ஒரு சென்சன் டீச்சிங் பண்ணும்போது எப்படி இருக்கும், அப்புறம் ஆண் வந்து சொல்லி கொடுக்குறாரு, டேய் ஆணாவுக்கு அடுத்தழுத்து எது அப்படி பேந்து பேந்து முழிப்பான், சப்பு நடிப்பார் ஆ அப்படின்றான், இதான்டா ஆணாவுக்கு அடுத்தழுத்து அப்படின்றார். அவர் இதே இது ஒரு பொங்கலை போட்டிருந்தோம்னா ஆனாவுக்கு அடுத்து தென்ன பிராசா சொல்லு, சொல்ல மாட்டேன், ஒரு சாக்லேட்டாக வாய்க்கு நேரம் கொண்டு வரும், ஆ இதுதான் ஆனாவுக்கு அடுத்தல் அது சொல்கிற பாங்க. இதுக்கிட்ட வந்து டீச்சர் போடணும்னு சொன்னது, ஆனால் எல்லா போட்டாலும் எதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாத்தியார் வந்துட்டு, தம்பி ராமாயணத்தை எழுதியது யார் அப்படின்றார். போங்க சார், இது கூட தெரியாமல் இருக்கீங்க, இவனுக்கு தெரியலண்டா, அது அவங்ககிட்ட எப்படி திட்டம்பாருங்க, இது கூட தெரியாமல் இல்லை, சொல்லுப்பா ராமாயணத்தை எழுதியது யார், என்ன சார் இது தெரியாமல் வந்துட்டு என்ன நீங்களா வாத்தியார் இருக்கீங்க, இல்லை நீங்கள் உருப்படவே மாட்டடா, அப்போ நீ ஓட்ட பாடம் எடுத்தா நான் பெரிய இருப்பேன், உருப்படாமல் தான் இருப்பேன். சரி நீ தேவையில்லாத பேச்சு பேசாது, கேள்விக்கு வா, ராமாயணத்தை எழுதியது யார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாதுன்னு கூட வச்சுக்கடா சொல்கிறா, தெரியாதவங்களுக்கு சொன்னாலும் புத்தி வராது சார், நம்ம சொல்லியும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு திருப்பிவான். ஒரே ஆயக்கலைகள் எத்தனை, 64 சொல்லிட்டான், வெரி குட் சொல்லு அப்படின்னார். ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3, அதை 64 வரைக்கும் சொல்லிக்கிட்டான். அது என்னான்னு சொல்லணும் முடியாது, அவன் பாட்டுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுது. அப்புறம் வாத்தியார் சொன்னார், நீங்கள் திருக்குறள் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு திராட்சை பழத்தை சாப்பிடுங்க அப்படின்ட்டார். நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் சார் திருக்குறள் படிக்கும்போது திராட்சை பழம் சாப்பிட சொன்னீங்களே,
எத்தனை திராட்சை பழம் சாப்பிட்றது அப்படின்ட்டான். எத்தனை திருக்குறள் படிச்சு கேட்டால் அவன் மனுஷன், எத்தனை திராட்சை பழம் சாப்பிட்றேன், உனக்கு புத்தியே வராதரா ஜென்மத்துக்கும், இதெல்லாம் மனுஷனால. இன்னொரு வாத்தியார் எத்தனைன்னு தெரியாமல் பேசுகிறாள் உண்டு. நீங்கள் தினம்தோறும் ஒரு திருக்குறளை படித்தால் வாரத்திற்கு 7 திருக்குறளை படிப்பீர்கள். அப்போ மாதத்துக்கு 30, வருஷத்துக்கு 365, இப்படியே நீங்கள் படித்து கொண்டே போனீர்கள். எப்படியும் நம் லட்சக்கணக்கான திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதே 1330. அவர் எப்படி சொல்லியிருக்காரு அவர் அதையும் கேனத்தனமாக கேட்டுருக்காங்க பாவம். அப்புறம் கோ வந்து எதாவது சொல்லியிருக்கேன்னு சொல்லி இப்படி குச்சி அடிக்க போனார். அப்படி படக்குண்டு குச்சை பிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த காலத்திலாம் வந்து வாத்தியார் வந்து அடிப்பாங்க, அடி வத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அடிப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, அடித்தா தண்டைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. குச்சியை பிடிச்சி நீங்கள் ஒன்று அடிக்க முடியாது சார், என்ன நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 50,000 கொடுத்து சேர்ந்துருக்கேன் அடிச்சு போறீங்களா. அவர் நான் ஒன்றும் அடிக்காமல் போகிறேன்னா நான் 1,00,000 கொடுத்து சேர்ந்துருக்கேன், என்ன அடிச்சுக்கிட்டு ஆண்டு கெச்சை வாங்கிட்டு போனவர். என்ன சண்டை உங்களுக்குள்ள, 2,00,000 கொடுத்தேன் பேசாமல் உட்காந்துருக்கலடா, நீங்களாம் சண்டை கொடுக்க கிடைக்கல புண்ணி புரியும் உங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு அவர். இப்போ இன்னொன்று, எக்ஸாம் தொடங்கும் வந்தார், தம்பி +2 பரீட்சை வந்துருச்சு, அதனால் பெண் மாணவருக்கு இந்த டயத்தில் தேவையானது உங்களுடைய கண் பார்வை, புரியுதா, அதனால் உங்களுடைய கண்களை தினந்தோறும் கழுவி நல்ல வெளிச்சத்தில் படியுங்கள், கண் பார்வை சரியில்லாட்டி பரீட்சை சரியாக எழுத முடியாது. என்ன புரிகிறதா, +2 மாணவர்களுக்கு கண் பார்வை முக்கியம் அப்படின்னு. வேறு எதுவும் கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு. ஒரு பையன் எந்திரிச்சு, சார் இது 7வது +2 வந்து அங்கே இருக்குது சார், முதல் நீங்கள் கண்ணை சரி வாருங்க, எங்களை போட்டு ஏதாச்சும் 7.5 சார் கூட்டுறீங்க, ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுறோம் சொல்லி இதெல்லாம் அவன் கேட்டான். இன்னும் சில நாளைக்கு பரிச்சுண்டா இன்னைக்கு தான் புக்கே வாங்குறது. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நடந்ததுன்னு சொல்ல முடியும், வேறு சொல்ல முடியாது. நாளைக்கு தமிழ் பரிச்சை தமிழ் நோட்ஸ் வாங்கலை, தமிழில் பல நோட்ஸ் போட்டுருப்பாங்க, சில என்ன கைட்டு நேமெல்லாம், கோனார் தமிழ் ஒரே, கண்ணா தமிழ் ஒரு, ஈசன் அப்படின்னு சொல்லி. இப்போ போனேன்னு கடையில் போய், ஐயா ஐயா வேமாத்தா தமிழ் நோட்ஸ் கொடுங்க நாளைக்கு பரிச்சை, கோனாரா இல்லை நாங்கள் செட்டியார் அப்படின்ட்டுருக்கேன். அவர் கேட்டது அந்த ஹைட்ரோட் நேமு, இவன் எந்த பக்கம் திருச்சி விட்டு போகிறான் பாருங்க. அதே போலையும் பரிச்சையில் உட்காந்தாலும் செய்வாங்க, கொஸ்டின் பேப்பரை வாங்கணுன்னு சுருட்டிருக்கா ஒரு சுருட்டு, அவர் பதிவிட்டா என்னடா சுருக்கம் எழுத சொன்னாங்க, அதுக்காக சுருக்கம் எழுத சொன்னால் அதை எழுது, இதுவா சுருக்கு வாங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, சார் வேறு கொடுங்க, இதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச கேள்வியே இல்லை அப்படின்ட்டு. அதுக்காக இவனுக்கும் தனித்தனியாக ரமேஷ் அவன் கொஸ்டின் பேப்பர் கொடுங்கடா கொடுப்பாங்க. அநியாயம் அநியாயம் பெரியாக்க போகிறார் தூரக்கம் முடிஞ்சிடும். காரணம் என்னென்னா, நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன மேடை நிகழ்ச்சியில் பண்ணுவாங்க பயங்கரமாக, சில இன்னும் சில நேரத்தில் இந்த நாதஸ்வர வித்யா ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன செஞ்சால், ஒவ்வொரு கச்சேரிக்கும் போகும்போதும் கல்யாணம் விட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த நாதஸ்வரத்துக்குள்ள அந்த பிபி எடுத்து பார்த்துட்டே வைப்பார். கேட்டேன், நானும் 3 வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கேட்கன்னுக்கிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட, அது என்ன அந்த பிபி எடுத்து எடுத்து பார்க்குறீங்க. டாக்டர் சொன்னார் 3 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்கள் அடிக்கடி பிபி செக் பண்ணுங்க அப்படின்ட்டார். இவர் சொன்ன உடம்புல பிபி, இப்போ நாதஸ்வரத்துக்கு செக் பண்ணிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும். நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரம், இன்னொரு ஆள் போய் வாலியில் பால் 5 லிட்டர் பாலை கொண்டு கழுதைக்கு போய் வச்சுருக்கான். அந்த ஊரே எச்சக்கா திப்பிருக்காங்க மனுஷனடா, அவன் குழந்தைக்கு பால் இல்லாமல் இருக்காங்க, கழுதைக்கு போய் 5 லிட்டர் பாலை கொடுக்குறியாடா காலையில், கழுதை பால் குடித்தா நல்லதாம்ல உடல் மின்னு வருமாம்ல, இவன் குடிதான்டா இவன் பாலை கொண்டு போய் கழுதை கொடுத்துருக்கான். அப்போ இவன் தான் உண்மையிலே பெரிய கழுதுன்னு சொல்ல முடியும். அப்படி ஆள் ஆளுக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் சாதாரண விஷயத்தை பெருசாக மாற்றி காட்டுறதில்ல, நம்ம மக்களுக்கு மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி இயல்பாகவே நகைச்சுவர் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நகைச்சுவை உங்களுக்கு மெருகூட்டிருக்கு, மேன்மைப்படுத்திருக்கு, எங்கள் நிகழ்ச்சி கண்டிப்பாக பெருதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. உப்புராணத்தில் கர்ணன் வந்து சொர்க்கத்துக்கு போனப்போ அவருக்கு சாப்பிட உணவு கிடைக்கல, என்னங்க நான் பெரிய குடைவெளியில் எனக்கு சாப்பாடு இல்லைன்றீங்க அப்படின்னு. எப்போ நீ எல்லா தானம் பண்ண, நகை நட்டு ஒன்றிய மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்த யாரும் கிடையாது, குடைவெளியில் கர்ணன் என்ற ஏற்றுக்குறோம், ஆனால் எல்லா தானமும் செஞ்ச நீ அன்னதானம் மட்டும் செய்யலை, அதனால் உனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னோடனே என்னங்க ஆமாம் அப்படின்னு யோசிச்சார். ஆனால் உன் விரலை வச்சு சாப்பிடுவோம், விரலை வாயில் வை, உன் பசி நீங்கிடும், அதில் வச்சார் பசி நீங்கிருச்சு. என்னங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஒரு தடவை ஒரு குடியானை வந்து உன்ட்ட கேட்டான், ஐயா அந்த சத்திரத்தில் எங்கே அன்னதானம் போகிறாங்களாம் எங்கேன்னு கேட்டப்போ, நீங்கள் ஆள் காட்டி விரல் நீட்டு அங்கே நடக்குது அப்படின்னீங்க, அந்த புண்ணியத்தில் தான் அந்த விரலு கூட அந்த சிறப்பு வந்திருக்கு அப்படின்னு. இது நம்மளை மாதிரி அந்த பெரியவங்கள் மாதிரி புராணத்தில் சொன்னவங்க மாதிரி கடவுள்கள் மாதிரி அன்னதானமோ ரத்த தானமோ கண் தானமோ சியாட்டியும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை தானம் பண்ணாலே பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. புது காம்பினேஷன் என்ன செஞ்சு அசத்த போறீங்க? SMS என்ன சார்? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கறதா SMS அப்படிங்கிறது. ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருப்போம் சார், 2 மணிக்கு SMS அனுப்பிச்சிருப்பான் பாருங்க, ஃப்ரெண்டு வரும் பாருங்க, நம்ம பதவி போய் எடுத்து பார்ப்போம், ஏதோ ஃப்ரெண்டுக்கு எதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு டக்குன்னு எடுத்து பார்த்து அனுப்பிச்சிருப்பா பாருங்க SMS. மேலிருந்து கீழே வந்த அருவி, கீழிருந்து மேலே போன குருவி, குட் நைட். உண்மையிலே என்னன்னா ரொம்ப பரிதாபப்பட்டோம் சார், தமிழ் பண்பாடு மாறிடுச்சே, தமிழ் பண்பாடு மாறிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். அன்னைக்கு மெட்ராஸில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேனே, ஒரு பொண்ணு அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே நடந்து போச்சு. சே, தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் மாறிட்டாங்கன்னு நினச்சோம், உண்மையிலே இங்கே பாடுற ஒரு பொண்ணு தலை குனிஞ்சு நடந்து போகுது அப்படின்ட்டு பார்த்தா
சிரிக்கு மக அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ்ல சேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் மெசேஜ். அதனால தான் தலை குடிச்சு போறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஃபோனில் பில் இல்லாமல் பேசுகிற ஒரே இடம் கஸ்டமர் கேர். அந்த மாதிரி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாலு நடிகர்கள் பேசினா எப்படி இருக்கும்? அதான் சார் இன்னைக்கு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உடனே செஞ்சிருங்க. இப்போ முதலாவதாக திரு கவுண்டமணி சார் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ, கப்ளிங் கஸ்டமர் கேர், யார் பேசுறது? வணக்கங்கண்ணா. ஆ சொல்லுங்க. அண்ணா வணக்கங்க. ஆ சொல்லுங்க. நீங்க என்ன, நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க? என்னங்க? நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க? மொக்கையா. என்னது மொக்கையா? மொக்கையா காலங்கத்தலையவா? சரி, அதுங்க உங்க செல் நம்பரை சொல்லுங்க. செல் நம்பர் வந்து 1,30,670,75. என்ன செல் நம்பர் கேட்டா இம்பிட்டு பெரிய நம்பரா சொல்றீங்க? This is long number. Long number? எங்களுக்குலாம் ராங் நம்பர் வரும். இது என்ன லாங் நம்பர்? ஆமா, அது என்னது உனக்கு போன் பண்ணா வெறும் பாட்டா கேக்குது? இது சாங் நம்பர். சாங்கா? மவனை இப்படியே பேசுன உனக்கு சங்கீதாண்டே. காலங்கத்தால போன் பண்ணி இந்த ராவ அடிக்கிறீல, நீ யாரியா? நீ தெரிஞ்சா பொண்ணு கொடுக்க போறியாக்கு. உங்க மூஞ்சிக்கு பொண்ணு தான் கொடுப்பாய், பொண்ணு தான் கொடுப்பாய் உன் மூஞ்சிக்கு. ஏன் அப்படி காலங்கத்தால வம்பிடுத்துக்கிட்டு இருக்க? எங்கிருந்தா பேசுற? போன்ல இருந்தா பேசுவாங்க. நாங்க மட்டும் போட்டோல இருந்தா பேசுறோம். அதுலேப்பா காலங்கத்தால இப்படி போன் பண்ணி ராவடி அடிச்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கு என்ன பிரச்சனை? ரெண்டு நாளா வயிறு பிரச்சனை, ஒரு வாரமா காசு பிரச்சனை, என்ற போண்டாட்டி எனக்கு என்னைக்குமே பிரச்சனை. நீ தான் எனக்கு பிரச்சனை. பாடா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன கேட்ட? என்னை பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது? செத்த நாய் தின்ன மாதிரி தெரியுது. போன்ல பேசினதுக்கு எப்படி சொல்றான், நேர்ல பார்த்தா என்னத்தெல்லாம் சொல்லுவாங்க. நன்றி. அடுத்ததா, ஹலோ, யார் பேசுறது? கப்ளிங் கஸ்டமர் கேருங்க, யார் பேசுறது? ஏய், என்னையா இந்த சிரி சிரிக்கிற? என் ஜோக்க கேட்ட யாரும் சிரிக்க மாட்டாங்க, இப்படி சிரிக்கிற நீ. ஹலோ, யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் எங்க லூஸ்மா. அது லூஸ்மாரா? அப்ப உங்க அண்ணன் பேரு? அண்ணன் பேர் டைட்மாகன். டைட்மாகன், சொல்லுங்க எதுக்காக ஃபோன் பண்ணியா? உங்க அண்ணா எனக்கு குத்துப்பாட்டு கேக்குமே? ஆமா, குத்துப்பாட்டு குத்தாப்பாட்டு எல்லாம் கேக்கும். டைலர் டூன கேக்குறீங்களா? என்ன இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க இந்த பிளான் கேட்டவனா எடுத்து பாட்டு அப்படி கேளு. ரெண்டு நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு மேரேஜ். சரி, அவனுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணு. டெடிகேட் பண்ணீங்களா? என்ன கஸ்டமர் கேர் நினைச்சீங்களா இல்ல சன் மியூசிக் நினைச்சாயா? கொடுக்குறீங்க பா, தயவு செஞ்சு நீ போன வச்சிருப்பா சாமி. இது சன் மியூசிக் இல்ல, கஸ்டமர் கேர். ஹலோ, யார் பேசுறது? கப்ளிங் கஸ்டமர் கேர். வணக்கங்க. ஆ வணக்கம், சொல்லுங்க. அது சரிப்பா, அதுக்கு என்ன வேணும்? 1,00,000 ரூபாய் கடை வேணும். மாசத்துல 30 நாளும் 30 ரூபா போயிடுது. முடியல, அதான் சொல்லிட்டீங்களே சார். இப்ப நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? என்ன பிளான்ல இருக்கீங்க? பிளான்ல போகணுன்னு ஆசை.
துபாய் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை. ஒரு நாளைக்கு அஞ்சு தம்பி ஆறு தக்கட்டி ஐயா சாமி பிளேன் இல்லையப்பா, பிளேன் இல்ல, பிளானு பிளானு. நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? நான் லக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தம்பி தங்கச்சிகள்லாம் நல்லா படிக்க வைக்கணும். ஏன்னா எனக்கு நாளுக்கு அஞ்சு தம்பி ஆறு தக்கட்டி முடியலப்பா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேர்களுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். இதோட முடிச்சுக்குவோம். நன்றி 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 நன்றி. நக்கீரன் இதழில் போஸ்ட்மார்ட்டம் தில்லுமுள்ளு, நக்கீரன் எக்ஸ்க்ளூசிவ். சாத்தான்குளம் போலீஸ் ஒருத்தனை கொண்டுட்டாங்க, இன்னொருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. மறைக்கப்பட்ட பேய்குளம் வில்லங்கம், சைக்கோ இன்ஸ்பெக்டர், சாடிஸ்ட் எஸ்ஐக்கள், சாத்தான்குளம் காவல் நிலைய ஹிஸ்டரி. சசிகலாவுக்காக பாடுபடும் சுப்பிரமணிய சுவாமி. அறவை கூலியை உயர்த்த 5 கோடி. உணவு அமைச்சரை சுற்றும் சர்ச்சை. பிள்ளையிடமிருந்து ஒதுங்கும் தாய். குடும்பத்தையே ஒதுக்கும் மக்கள். குணமடைந்தவர்களின் குரல். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.